திரு திருப்பதி நாராயண், பட்ஜெட்டில் 15% சிறுபான்மையினருக்கு ஒதுக்க காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது அப்படின்னு ஒரு பரப்புரையில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன கருத்தை முன்வைக்கிறார் பிரதானமா பிரதமர் பரப்புரைகளில்? இப்போ மத ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டிற்கு பேராபத்து என்பதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். அதன் அடிப்படையில் பார்த்தா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டிலிருந்து உள் இடஒதுக்கீடாக அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் என்பது உண்மை. அதை வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டுகளே பல முறையாக தவறு அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்கு. உதாரணத்துக்கு தமிழகத்துல கூட அந்த மாதிரியான உள் இடஒதுக்கீடு என்பது இருக்கிறது. இடஒதுக்கீடு என்பது நம்முடைய இந்தியாவில இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் இடஒதுக்கீடு, ஏனென்று சொன்னால் டிஸ்கிரிமினேஷன். அதனால ஒரு சமுதாயத்துல மேல வர முடியாத சமூகங்களுக்காக இந்த இதுல நம்முடைய சனாதன தர்மத்துல இந்து மதத்தில் இருந்து கூட கொடுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குதுன்றதுனால்தான் சில நபர்கள் வந்து இஸ்லாமியத்து மதத்தை தழுவினார்கள், கிறிஸ்துவத்திற்கு சென்றார்கள்லாம் உண்மையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது மத ரீதியான இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா, அப்போ இவங்க வந்து ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்றாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வருது கார்த்திகை செல்வன். அப்போ இந்த மாதிரியான விஷயம் வரும்பொழுது நாளைக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுல தவறே இல்லை. பட்ஜெட்ல ஒதுக்குவாங்கிறாரு. இல்ல இதுல என்னன்னா, நீங்க வந்து நேற்றைக்கு தான் நேர்காணல்ல சொல்றாரு, நேற்று முன்தின சொல்றாரு, நான் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் செய்ய விரும்பல, இந்து முஸ்லீம் பிரிவினை அப்படின்னு பார்க்க விரும்பல, அதெல்லாம் சொல்லிட்டு இதை சொல்றதன் மூலமா இதுவும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தானே இன்னைக்கு இந்த கருத்து வைக்கிறதுன்னு கேட்கிறேன். அவர் சொல்றது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல இந்தி கூட்டணி ஈடுபடுது, அவங்க இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை அவங்க மத ரீதியாக வாக்களிக்கிறார்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு சொன்னாக்க, மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் முடிவு செய்யப்படுகிறது யாருக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும். அட்லீஸ்ட் பிரச்சாரமாக செய்யறாங்க, இது இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ரகசியம். அப்போ அதை குறிவைத்து இந்த கட்சிகள் திமுக காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்றத திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக மக்கள்கிட்ட சொல்றாரு. நானே அதான் சொல்றேன், மத ரீதியாக நீங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கு இந்துக்கள் என்ன கேட்பாங்க? அவர் சொல்ற கருத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து குஜராத்தில் இருந்தபோது என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அண்டை வீட்டார்கள்லாம் என்னோடு நெருக்கமாக இருந்தாங்க, நல்ல நட்போடு இருந்தாங்க. மத விழாக்களில் நாங்கள் வந்து உணவுலாம் எனக்கு வந்து பகிர்ந்து கொண்டார்கள் அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா. இதையே தான் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் முன்வைப்பாங்க, அதை நம்ம அப்பீஸ் பண்ணுன்றோம். அப்போ இதை என்னன்னு சொல்றது? அப்ப இது அப்பீஸ்மெண்ட், நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் ஆனால் அவங்க அப்பீஸ்மெண்ட், அதாவது அவர்களுடைய வாக்குகளுக்காக அவர்களுக்கு இதையெல்லாம் கொடுக்கறோன்றது அர்த்தம் இல்ல சார். ராகுல் காந்தியோ கார்கேயோ பேசும்போது அது அப்பீஸ்மெண்ட்னு விமர்சிக்கிறீங்களா சார்? இப்ப பிரதமர் அதே விதமான கருத்தை விளக்கத்தை சொல்றாரு, நான் இந்துக்களுக்கு இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் அல்ல, இஸ்லாத்துக்கு எதிரானவன் அல்ல, இதெல்லாம் கேள்விகளுக்கான பதில்னு சொல்லலாம். ஆனா அதை கடந்தும் அவர் சொல்றாரு முழுக்க முழுக்க நான் வந்து இந்து இஸ்லாம் அப்படிங்கிற பிரிவினை எல்லாம் நிச்சயமா இருக்காது, என்னுடைய கமிட்மெண்ட்டா நான் தர்றேன்றாரு. ஆனா அடுத்த நாள் இந்த பரப்புரை மேற்கொள்ளும் போது அந்த கமிட்மெண்ட் உடைஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. இந்த 15% ஒதுக்கீடு அல்லது 15% பட்ஜெட்ல ஒதுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த கமிட்மெண்ட் போயிடுது இல்ல. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னாருக்கு நான் 15% கொடுக்குறேன்னு சொன்னா அது வந்து ஜாதி ரீதியிலான அல்லது மத ரீதியிலான ஒரு பேச்சராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நடவடிக்கை அப்படி செய்கிறது அப்படி சொல்கிறது என்பதைத்தான் மிக தெளிவாக அவர் சொல்கிறார். இவர்கள் வந்தால் இதை செய்வார்கள், இவர்கள் வாக்கு வங்கி அரசியலிலே ஈடுபடுகிறார்கள், சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்காக இவர்கள் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் என்பதை மிக 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 தெளிவாக சொல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நரேந்திர மோடி. அதுதான் அவர் சொல்றார். இங்க இப்ப திடீர்னு எல்லாம் நேர்காணலுக்கும் பரப்புரைக்கும் பல முரண்கள் இருக்குங்கிறத சபீர் சுட்டி காமிக்கிறார். நேர்காணல்கள் ஒரு வித கருத்தை முன்வைக்கிறாரு, பரப்புரையில நேர் எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்படிங்கிறார். சபீருக்கு தெரியும்
ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆன்சருக்கும் உண்டான இன்டர்வியூக்கும் உண்டான வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்றது அதை நீங்க மிஸ்இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இப்போ ஒரு இன்டர்வியூல ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு பதில் சொன்னா இல்ல 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 சார் நான் தான் சொல்றேன் அந்த கேள்வியை பாருங்க எந்த கான்டெக்ஸ்ட்ல அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது பேசுறது அதாவது இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் வந்தேரிகள் அப்படின்றாரு குஸ்பேட்டியோ அப்படின்றாரு. அப்போ இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் வந்து குஸ்பேட்டியோ அப்படின்னா அந்த கருத்து உங்களுக்கு தவறான கருத்தா தெரியலையா? அவர் எந்த எந்த இடத்திய முஸ்லிம்கள் வந்தேரிகள் அவர் சொல்லவில்லை. ஸ்பீச்ல உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து அந்த குஸ்பேட்டியோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதுதான் பதிவாக இருக்கிறீங்க. இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் அப்படின்ற வார்த்தையை நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை அப்படின்றதுதான் உண்மை. அதனால இங்க ஒரு நேரத்தில் என்ன இருக்கு நான் சொல்றேன். அவர் வந்து மன்மோகன் சிங் அவர்களை குறிப்பிடுறார். டாக்டர் மன்மோகன் சிங்க குறிப்பிட்டு அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில இதை சொல்றாரு வந்தாங்கன்னா இதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. டைரக்டா வந்து நீங்க அதுதானே சார் அடுத்த லைனே அதானே சார் முஸ்லிம்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளைம் ரிசோர்ஸ். இல்ல இல்ல இது பிரச்சனையே நீங்க அப்படி எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் வந்து மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னது என்ன 2006 மிக தெளிவாக டிசம்பர் மாதம் 9 அவர் சொன்னது இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள்ல முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு. அது எப்படி சொல்லலாம் அது எதற்காக சொல்கிறார் என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. நான் என்ன கேக்குறேன் இந்த நாட்டுல அதை சொல்லிட்டுதான் என்ன சொல்றாரு அவங்க வந்து இதெல்லாம் பறிச்சு கொடுத்துருவாங்கிறார். அடுத்தல இப்படி சொன்னார் அவரு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் சொல்லிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவர்களுக்கு கொடுத்துருவாங்கன்ற மீண்டும் உங்கள்கிட்ட வரேன் அல்புகாரி. இல்ல பிரதமர் பேசக்கூடியத நீங்க சரியா இன்டர்பிரட் பண்றது இல்ல மிஸ் இன்டர்பிரட் பண்றீங்கிறதா அவர் சொல்லக்கூடிய விமர்சனமா இருக்கு சார். இது இதை வந்து தொடர்ந்து பிரதமர் பேச ஆரம்பித்ததிலிருந்தே இது விவாதித்து வருகிறோம். தெளிவாக பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் பிரதமராக இருக்கும் பொழுது தே மஸ்ட் ஹாவ் ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு முஸ்லீம்களை பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் இந்த முஸ்லீம்களுக்கு தான் இதில் முதல் அதிகாரம் வேண்டும்னு ஹிந்தியில் சொல்கிறார் என்று மன்மோகன் சிங் சொல்கிறார். எந்த முஸ்லீம்களுக்கு? இந்த ஊடுருவல்காரர்களுக்கு அப்படின்னு தெளிவாக பேசினார். இது ஒன்று. அப்போ அவர் சார் சொன்னார் அப்பீஸ்மெண்ட்டுக்காக எந்த அளவுக்கும் செல்வார்கள் என்றால் அதை நீங்கள் உண்மையின் ஒரு மூலமாக நீங்கள் அம்பலப்படுத்தலாம். தப்பு கிடையாது. என்ன உண்மை இருக்கோ அதை சொல்லி அம்பலப்படுத்தலாம். மீண்டும் ஒரு முறை இந்த 15% சப்ஜெக்டை எடுத்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேசுகிறார் இரவோடு இரவாக கர்நாடகாவில் எப்படி கொடுத்தாங்களோ மீண்டும் போய் பேசுகிறார். அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. நான் முதலமைச்சராக இருந்த போது இப்படி ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்தில் இருந்துச்சு காங்கிரஸ் தலைமையில் இருந்த யூபி அரசாங்கத்தில் இருந்துச்சு அதுக்கு பாஜக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறார். அதை சொல்லிட்டு இவங்க வந்தா திரும்ப இதை செய்வாங்க அது வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு ஃபேக்ட் சொல்றாரு. அதை மறுக்கிறீங்களா நீங்க? அது ஃபேக்ட் இல்லைங்கிறீங்களா? அதுவும் ஃபேக்ட் கிடையாது. அதுவும் ஃபேக்ட் கிடையாது. ஒண்ணு என்ன ஆதாரம் இருக்குது? ரஜிதீப் சர்தேசாய் கூட ட்வீட்ல போட்டு கேட்டிருக்காரு. அதிசயமா இருக்குது ஒரு பிரதமர் இப்படி எந்த ஃபேக்ட் திருப்திப்படுத்துவதற்காக ராஜீவ் காந்தி வந்து நீதிமன்றத்தினுடைய உச்சநீதிமன்றத்தில் உத்தரவை மாத்தினாரோ அது மாதிரி பாபர் மசூதி இடத்துல கிடைச்ச தீர்ப்புக்கு மாத்துவாங்க அப்படின்னு உதாரணத்தை பொருந்தாத உதாரணத்தை சொன்னார் பாருங்க. ஏன்னா முஸ்லீம்களுடைய சரியத்துக்குள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முஸ்லீம்களுக்காகவே கன்சிடர் பண்ணி தரப்பட்ட ஒரு சட்டம் அது ராஜீவ் காந்தி இடத்துல. இந்த இடத்துல இந்து முஸ்லீம் பிணக்கு ஏற்பட்டு உலகமே திரும்பி பார்த்த பெரிய பிரச்சனை இது. இந்த உதாரணம் ஒரு பொருந்தாத உதாரணம். இப்படி இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறார் இரவோடு இரவாக கொடுத்து விடுவார்கள். பிரச்சனை என்னன்னா உண்மையிலேயே ஒருத்தவங்க மைனாரிட்டியுடைய ஓட்ஸ் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட எந்த லெவலுக்கும் போய் அப்பீஸ் பண்ணி இறங்குவாங்க. நாராயணன் சொல்றது அல்லது பிஜேபியே சொல்றது என்னன்னா மத ரீதியாக இடஒதுக்கீடு கூடாது என்பது டாக்டர் அம்பேத்கருடைய சொன்னார் இல்லையா. அப்ப நம்ம வந்து பிரதமர் நரேந்திர மோடி அந்த 4% இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறார் இரவோடு இரவா கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரு. அது மத அடிப்படையில் தரப்பட்டதா? 1972 ஹனோவர் கமிஷன் அமைக்கப்பட்டு அப்ப சீஃப் மினிஸ்டராக இருந்த தேவராஜ்
காங்கிரஸ் லெட் கவர்மெண்ட்ல வந்து அந்த காங்கிரஸ் அந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ்ல வந்து ரிசர்வேஷன் முஸ்லீம்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ்ல கொண்டு வரணும். ஏன்னா அவர்கள் மதம் மாறி இருந்தாலும் அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை என்பதும் அவர்களுடைய கல்வி சூழ்நிலை என்பதும் பின்தங்கி இருக்கிறது. அவர்கள் முஸ்லீம்கள் என்பதனால் அல்ல, மதம் என்பதால் அல்ல, அவங்களுடைய பொருளாதார மற்றும் கல்வி சூழ்நிலை, சமூக சூழல் வந்து சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் வந்து பின்னடைவில் இருக்குதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதுல முக்கியமான வார்த்தை இரவோடு இரவாக என்று தொடர்ந்து பேசி வருகிறார் காங்கிரஸ் கவர்மெண்ட். இரவோடு இரவா தூக்கி கொடுத்துருவாங்க, இரவோடு இரவா தூக்கி கொடுத்துருவாங்கன்னு. அதே அகைன் 1983 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் வெங்கடேஸ்வரா கமிஷன் அமைக்கப்பட்டு 1984 முஸ்லீம்களை சேருங்க, ஒக்காலிகாசியும் லிங்காயத்தையும் அதுல இருந்து எடுங்கன்னு சொன்னதுனால அந்த ரிப்போர்ட்டை வந்து ஒக்காலிகாசியில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பிரச்சனை செய்தார்கள். 1990 ஓ சின்னப்ப ரெட்டி கமிஷன் வந்து அகைன் ரீஅஃபார்ம் பண்ணி முஸ்லீம்களை பேக்வர்ட் கிளாஸ்ல சேர்த்து வீரப்ப மொய்லி லெட் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து முஸ்லீம்களை கேட்டகரி 2 சேர்க்கும் போது அங்கேயும் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன், மதத்துக்காக அல்ல, புத்திஸ்டுக்கும் 1%, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட ஷெட்யூல் கேஸ்டுக்கு 1%, ஷெட்யூல் கேஸ்ட் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினவங்களுக்கு 1%, முஸ்லீம்களுக்கு 2%. இது ஏன் அப்படின்னா அவர்கள் மதத்திற்காக அல்ல, மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை நரேந்திர மோடி என்கின்ற பாஜகவின் முக்கிய தலைவர் பேசி அதை நியாயப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறார். பதற்றத்தில் தான் அவர் அதை பேசிக் கொண்டிருக்கிறார். லாஸ்டா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 1994 அமல்படுத்த நினைத்தது, அதற்கு பின்னால் 2B கேட்டகரியில் முஸ்லீம்களை கொண்டு வரணும்னு நினைச்சது, அப்போ முடியல. ஏன்னா கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு 1995 எந்த HD நம்ம பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு போடுற ஓட்டு எனக்கு போடுற ஓட்டு மாதிரின்னு சொன்னாரோ அவங்களுடைய JDS கவர்மெண்ட் தான் வந்து இந்த 4% இடஒதுக்கீட்டை கொடுத்தது. இடஒதுக்கீட்டை தாண்டி அவர் பிரதமர் சொல்றாரு, 10 என்னுடைய ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களோ அல்லது வேறு எந்த விஷயமோ ஜாதி மதம் பார்த்து என்ன செஞ்சுருக்கிறோம், எல்லோருக்குமான எல்லா விஷயங்களையும் செய்திருக்கிறோம், எல்லாருக்கும் வந்து மின்சாரம், வீடு, எரிவாயு இணைப்பு அப்படின்னு எல்லாமே மத வேறுபாடின்றி இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போ எந்த இடத்துல நீங்கள் வந்து மத ரீதியான பார்வையை அவர் வைக்கிறார் அப்படின்ற கேள்வி தான் அவர் முன்வைக்கிறார். இது வந்து நீங்கள் அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு கட்டமைக்கக்கூடிய பிம்பம்ங்கிறது. ரைட்டு, இப்போ மதத்தையும் விட்டுருவோம். இப்போ எல்லாருக்குமா எல்லாரும் கொடுத்துட்டாரா? 2019 பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார், மைனே எக் சங்கல்ப்ளாய் ஆகும், நான் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறேன், 2022 ஹர் கர் திரங்கான்னு ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவம் 75th விழா கொண்டாடுவோம். அந்த அப்ப 2022 ஹர் லோக்கு கர் கர் பே ஜல் ஜல் பே நல், எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன், எல்லா வீட்டு மேலேயும் முகடு இருக்கும், எல்லாருக்கும் கொழா போடுவேன், எல்லா கொழாலையும் தண்ணி இருப்பேன், எல்லாருக்கும் சொந்த வீடு கிடைத்து விட்டதா?